46 வயதான தொடர்ச்சியாக உடற்பயிற்சி செய்யக்கூடியவரான கன்னட நடிகர் புனித் ராஜ்குமார் மாரடைப்பால் மரணமடைந்ததை தொடர்ந்து அதிக உடற்பயிற்சி செய்தால் ஆபத்து ஏற்படக்கூடும் என்ற ஒரு கருத்து உலவி வருகிறது. உடற்பயிற்சி கூடத்திலேயே மாரடைப்பு ஏற்பட்டவர்கள் மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருக்கும் போதே மரணமடைந்தவர்கள் என பல்வேறு நிகழ்வுகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். புனித் ராஜ்குமாரின் திடீர் மரணம் காரணமாக இதயம் மற்றும் உடற்பயிற்சி தொடர்பான பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இவை குறித்து இதய சிகிச்சை நிபுணர் ஆர் மோகன் தரும் விளக்கங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். உடற்பயிற்சியால் மாரடைப்பு ஏற்படும் என்பது எந்த அளவுக்கு உண்மை? மாரடைப்பு என்பது யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம், ஆனால் உடற்பயிற்சியின் போது அதற்கான வாய்ப்பு அதிகமாகிறது. உடற்பயிற்சி செய்யும் போது முதலில் நமது இதய துடிப்பு அதிகமாகும். இரத்தத்தில் ஆக்சிஜன் தேவை அதிகரிக்கும் போது அதை சமப்படுத்துவதற்காக இதயத்தின் உந்தித்தள்ளும் வேகமும் அதிகரிக்கிறது. இவற்றுடன் இரத்த அழுத்தமும் கூடுகிறது. இவை அனைத்தும் சேர்ந்து இதயத்துக்கு கூடுதலாக அழுத்தத்தை அளிக்கின்றன. இதற்கு ஏற்றபடி இதயத்தின் தன்மை இல்லாவிட்டால் திடீர் மாரடைப்பு ஏற்படும். உடற்பயிற்சி செய்யும் போது யாருக்கு மாரடைப்பு ஏற்பட வாய்ப்பு அதிகம்? ஏற்கனவே இதயத்தில் அறுவை சிகிச்சை கொண்டவர்கள், இதயத்தில் பிரச்சனை உள்ளவர்கள், தூக்கம் சரியாக இல்லாதவர்கள், இதய பிரச்சனை இருக்கும் குடும்ப உறுப்பினர்களை கொண்டவர்கள், அதிகமான மன அழுத்தம் இருப்பவர்கள், இரத்த அழுத்தம் சீராக இல்லாதவர்கள், நீரிழிவு நோய் உள்ளவர்கள், மூச்சுத்திணறல் ஏற்படுவோர், உடல் எடை அதிகமாக இருப்பவர்கள் போன்றோர் உடற்பயிற்சி செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும். உடற்பயிற்சியின் போது என்னென்ன முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும்? உடற்பயிற்சி கூடத்தில் சேரும் போதும் உடல் எடையை குறைப்பதற்காக உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளும் போதும் இலக்கு வைத்து உடற்பயிற்சிகளை திட்டமிடும் போதும் மருத்துவர்களை கலந்தாலோசித்துக் கொள்ள வேண்டும். ECG, ட்ரெட்மில் போன்ற பரிசோதனைகள் மூலமாக மருத்துவர்கள் உடற்பயிற்சி மேற்கொள்வது தொடர்பான ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதீத உடற்பயிற்சிகள், நீண்ட தூர ஓட்டங்கள் போன்றவற்றுக்கு முன்னதாகவும் இதயத்தை பரிசோதித்துக் கொள்வது நல்லது. உடற்பயிற்சி மேற்கொள்ளும் போது இதய துடிப்பு அதிகரிக்கும். ஒவ்வொருவரின் வயதை பொறுத்து அதிகபட்ச இதய துடிப்பு நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த எண்ணிக்கையை தாண்டாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். இதய துடிப்பு அதிகமானால் இதயம் இயல்பு நிலைக்கு திரும்பும் வரை ஓய்வெடுத்துவிட்டு உடற்பயிற்சியை தொடரலாம். உடற்பயிற்சி செய்வோர் பொதுவாக செய்யும் தவறுகள் என்ன? உடல் வலிமை என்பது வேறு, இதயத்தின் வலிமை என்பது வேறு. உடல் வலிமை இருப்பவர்களுக்கு இதயம் வலுவாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. நல்ல உடல் வலிமை கொண்டிருப்போருக்கும் கூட இதயம் பலவீனமாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. இதை பலரும் புரிந்து கொள்வதில்லை. சில மாதங்களுக்கு முன்பு செய்ய முடிந்த உடற்பயிற்சியை இப்போதும் செய்ய முடியும் என்று கருதக்கூடாது. ஏனென்றால் சில மாதங்களில் கூட இதயத்தில் மாற்றங்கள் வந்திருக்கக்கூடும். அதனால் பல மாதங்களுக்கு முன் செய்த உடற்பயிற்சிகளை மீண்டும் தொடங்கும் போது படிப்படியாகவே தொடங்க வேண்டும். சிலர் உடனடியாக பழைய தீவிரத்தன்மையுடன் உடற்பயிற்சிகளை தொடங்குகிறார்கள். இது ஆபத்தானது. உடற்பயிற்சி செய்வோர் மத்தியில் இதய துடிப்பு தொடர்பான விழிப்புணர்வு இருக்கிறது, ஆனால் பெரும்பாலும் இரத்த அழுத்தத்தை கவனிக்க தவறுகிறார்கள். உடற்பயிற்சி கூடத்திலேயே இரத்த அழுத்தத்தை பரிசோதிக்கும் கருவிகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அவ்வப்போது இரத்த அழுத்தத்தை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். சிறிய அளவு நெஞ்சுவலியோ மூச்சுத்திணறலோ ஏற்பட்டாலும் மருத்துவரை அணுக வேண்டும். இதுவரை உடற்பயிற்சியே செய்யாதவர்கள் திடீரென உடற்பயிற்சி, உடல் எடை குறைப்பு என ஆர்வம் ஏற்பட்டு தீவிரமாக உடற்பயிற்சி செய்கிறார்கள். இது உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பதை விடவும் ஆபத்தானது. அவர்கள் படிப்படியாகவே உடற்பயிற்சியின் தீவிரத்தை அதிகரிக்க வேண்டும். உடற்பயிற்சி செய்வோர் சப்ளிமெண்ட் எனப்படும் துணை ஊட்டச்சத்து உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது கண்டிப்பாக அது தொடர்பான மருத்துவரின் ஆலோசனை அவசியம். பொதுவாகவே இதை யாரும் பின்பற்றுவதில்லை. எந்த அளவு உடற்பயிற்சி செய்வது நல்லது, எதையெல்லாம் செய்யக்கூடாது, எந்த உடற்பயிற்சி கூடாது என்ற வரம்பு எதுவும் இல்லை. ஒவ்வொருவரின் உடல் கூறுகளை பொறுத்து உடற்பயிற்சியின் அளவும் இருக்க வேண்டும். குறிப்பிட்ட வயதுடைய ஒருவரால் செய்ய முடிகிற உடற்பயிற்சியை அதே வயதுடைய மற்றவரால் செய்ய முடியும் என்று கூற முடியாது. எனினும் தீவிரமான உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதற்கு முன் இதயம் அதை தாங்குமா என்பதை பரிசோதனை செய்து கொள்வது அவசியம். உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போது இதய துடிப்பு உள்ளிட்டவற்றை எப்படி கண்காணிப்பது? கைகளில் கட்டிக்கொள்ளத்தக்க வகையிலான உடற்பயிற்சி கருவிகள் ஏராளமாக சந்தையில் கிடைக்கின்றன. அவற்றில் நமது இதய துடிப்பு, ஆக்சிஜன் அளவு போன்றவற்றை கண்காணித்துக் கொள்ளலாம். ஆனால் இரத்த அழுத்தத்தை அப்படி கணக்கிட முடிவதில்லை. குறைந்தது வாரம் ஒருமுறையாவது அதை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும்.